வளர்ப்பு யானை மூர்த்தியின் உடல்நிலை சீராக உள்ளதாகவும் தொடர்ந்து யானைக்கு தேவையான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் தெப்பக்காடு வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் முதுமலையில் உள்ள தெப்பக்காடு வளர்ப்பு யானைகள் முகாமில் பராமரிக்கப்பட்டு வருகிறது மக்னா யானை மூர்த்தி. 1990 காலகட்டங்களில் கூடலூர் மற்றும் கேரள மக்களுக்கு பெரும் அச்சுறுத்தலாக இருந்த மூர்த்தி யானையை 1998 வனத்துறையினர் பிடித்தனர். உடலில் துப்பாக்கி குண்டுகள் பாய்ந்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் பிடிக்கப்பட்ட யானைக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. இதன் பலனாக மீண்டு வந்த மூர்த்தி யானை தெப்பக்காடு வளர்ப்பு யானைகள் முகாமில் பராமரிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தற்போது மூர்த்தி யானை உயிருக்கு ஆபத்தான நிலையில் உள்ளதாக சமூக வலைதளங்களில் செய்தி பரவி வந்தது. இதற்கு மறுப்பு தெரிவித்துள்ள வனத்துறையினர் யானை வயது முதிர்ச்சி காரணமாக சற்று தளர்ந்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். யானையின் கல்லீரலில் பாதிப்பு ஏற்பட்டதாகவும் அதற்கு முறையான சிகிச்சைகள் வழங்கப்பட்டு தற்போது உடல்நலம் தேறி வருவதாகவும் வனத்துறை கூறியுள்ளது. யானையின் உடலில் உள்ள புண்களுக்கு மருந்து பூசப்பட்டு அதற்கு தேவையான ஊட்டச்சத்து மிக்க உணவுகள் அளிக்கப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. யானை வனப்பகுதிக்குள் மேய்ச்சலுக்கு சென்று ஆற்றில் குளித்து வரும் அளவுக்கு நல்ல நிலையில் உள்ளதால் தவறான செய்தியை பரப்ப வேண்டாம் என வனத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக கூடலூரிலிருந்து செய்தியாளர் மகேஸ்வரன். சேலத்தில் நடைபெற்று வரும் தேசிய அளவிலான பெண்கள் கூடைப்பந்து போட்டியின் இரண்டாம் நாளில் கேரளா மற்றும் தெலங்கானா அணியினர் வெற்றி பெற்றனர். சத்தீஸ்கர் சாய் அணியுடன் மோதிய கேரள மின்வாரி அணி 74-29 என்ற புள்ளி கணக்கில் வெற்றி பெற்றது. மற்றொரு ஆட்டத்தில் மத்திய பிரதேசம் மற்றும் தெலங்கானா அணிகள் மோதின. இதில் 66-25 என்ற புள்ளி கணக்கில் தெலங்கானா வென்றது. காங்கோவில் கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் சுமார் 200 பேர் உயிரிழந்தனர். காங்கோவின் தெற்கு பகுதியில் உள்ள கிவு மாகாணத்தில் பெய்த பலத்த கனமழை காரணமாக வெள்ளம் பெருக்கெடுத்து சில கிராமங்களை மூழ்கடித்தது. மழை வெள்ளம் தொடர்பான நிகழ்வுகளில் சிக்கி சுமார் 200 பேர் உயிரிழந்துவிட்டதாக அதிகாரிகள் கூறியுள்ளனர். சேற்றில் புதைந்தவர்களை மீட்கும் பணி முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. வெள்ளத்தின் போது பலத்த காயமடைந்தவர்கள் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். பெருமழையால் ஏராளமான வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளன. பள்ளிகள் மருத்துவமனைகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதால் பாதிக்கப்பட்டவர்கள் திறந்தவெளி பகுதிகளில் தஞ்சமடைந்துள்ளனர். சென்னை சேப்பாக்கத்தில் மும்பை அணி கேப்டன் ரோஹித் சர்மாவும் சென்னை அணி கேப்டன் தோனியும் அருகருகே வலைப்பயிற்சியில் ஈடுபட்ட வீடியோ டுவிட்டரில் பதிவிடப்பட்டிருக்கிறது. இரு அணிகளும் மோதும் போட்டி இன்று மாலை சேப்பாக்கத்தில் நடைபெறவுள்ளது. இதனால் இரு அணி வீரர்களும் தீவிர வலைப்பயிற்சியில் ஈடுபட்டனர். கடந்த முறை இவ்விரு அணிகளும் சந்தித்தபோது சென்னை அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்திய கிரிக்கெட் அணியின் விக்கெட் கீப்பர் ரிஷப் பண்ட் விபத்தில் சிக்கி சிகிச்சை பெற்று வரும் நிலையில் புதிய வீடியோ ஒன்றை வெளியிட்டு ரசிகர்களை மகிழ்வித்துள்ளார். கார் விபத்தில் சிக்கி படுகாயம் அடைந்ததால் இந்த ஆண்டு ஐபிஎல் போட்டிகளில் ரிஷப் பண்ட் விளையாடவில்லை. இருப்பினும் அவரது அணியை ஊக்கப்படுத்தும் விதமாக ஐபிஎல் போட்டிகளை காண நேரடியாக மைதானத்துக்கு ரிஷப் பண்ட் சென்றார். இந்நிலையில் அவர் வாக்கிங் ஸ்டிக் உதவியின்றி நடக்கும் வீடியோ ஒன்றினை டுவிட்டரில் வெளியிட்டுள்ளார். அதில் இனிமேல் வாக்கிங் ஸ்டிக் தேவையில்லை எனவும் பண்ட் பதிவிட்டுள்ளார். கிருஷ்ணகிரி அருகே தேவசமுத்திரம் ஏரியில் இரண்டு காட்டு யானைகள் உற்சாகமாக குளியலிட்டன. தருமபுரி மாவட்டம் மாரண்டஹள்ளி மற்றும் பஞ்சப்பள்ளி வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய இரண்டு காட்டு யானைகள் கடந்த ஒரு மாதமாக காரியமங்கலம், சப்பானிப்பட்டி, பையூர், வேளம்பட்டி பகுதிகளில் முகாமிட்டுள்ளன. அவை இரண்டையும் ராயக்கோட்டை மற்றும் கிருஷ்ணகிரி வனத்துறையினர் சஞ்சீவி மலைக்குன்றுக்கு அனுப்பினர். அங்கு கடந்த 10 நாட்களாக முகாமிட்டிருந்த அந்த யானைகள் தேவசமுத்திர ஏரியில் இன்று காலை உற்சாக குளியல் போட்டன. பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலை அருகே உள்ள ஏரியில் இரண்டு யானைகள் இருப்பதால் ஏராளமான வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் சாலையோரம் நின்று மிகுந்த ஆர்வத்துடன் அவற்றை கண்டு ரசித்தனர். இதனிடையே இரண்டு யானைகளையும் கிருஷ்ணகிரி அருகே உள்ள சோக்காடி வனப்பகுதிக்கு அனுப்பும் முயற்சியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். யானைகள் முகாமிட்டுள்ள ஏரியை சுற்றி குடியிருப்பு பகுதிகள் நிறைந்துள்ளதால்
மக்கள் இரவு நேரங்களில் வீட்டை விட்டு வெளியே வருவதை தவிர்க்கும்படி வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இங்கிலாந்து மன்னராக சார்லஸ் முடிசூட்டப்படும் விழா இன்று நடைபெற உள்ளது. விழா வரலாற்றிலேயே முதன்முறையாக பல்வேறு மதத்தினரும் இடம்பெற இருக்கின்றனர். இங்கிலாந்து ராணி இரண்டாம் எலிசபெத்தின் மறைவை அடுத்து நாட்டின் புதிய மன்னராக இளவரசர் சார்லஸ் முடிசூட்டப் போகிறார். முடிசூட்டு பெயராக மூன்றாம் சார்லஸ் என்று அழைக்கப்படும் இவரின் முடிசூட்டு விழா பிரிட்டன் வரலாற்றில் இதுவரை இல்லாத வகையில் அனைத்து மதத்தினரும் பங்கேற்கும் விழாவாக நடைபெற உள்ளது. வழக்கமாக நடைபெறும் கிறிஸ்தவ முறைப்படி மட்டுமின்றி இந்து, சன்னி, ஷியா முஸ்லீம், சீக்கியர், புத்த மதத்தவர், ஜைன மதத்தவர் உள்ளிட்ட அனைத்து மதத்தினரும் இடம்பெறும் விழாவாக முடிசூட்டு விழா நடைபெற உள்ளது. இந்துவான லார்ட் நரேந்திர பாகுபாய் பட்டேல் மன்னர் சார்லஸிற்கு மோதிரம் வழங்குகிறார். சீக்கிய மதகுருவான 90 வயது லார்ட் இந்திரஜித் சிங் முடிசூட்டுக்கான கையுறைகளையும், இஸ்லாமியரான லார்ட் சயீத் கமால் கைவளைகளையும், மன்னருக்கான ராஜ மேலங்கியை யூதரான பரோனஸ் ஜூலியன் மெரோனும் மன்னருக்கு வழங்க உள்ளனர். வெஸ்ட்மின்ஸ்டர் அபேயில் நடைபெறும் விழாவின் போது பிரிட்டன் பிரதமரும் இந்துவுமான ரிஷி சுனக் புனித பால் மன்னருக்கு வழங்கும் கடிதத்தை மன்னர் மூன்றாம் சார்லஸிடம் வழங்குவதன் மூலம் புதிய வரலாறு படைக்கப்படுகிறது. கடைசியாக 1953 இங்கிலாந்தில் ராணி இரண்டாம் எலிசபெத் முடிசூட்டு விழா நடந்தபோது பெரும்பான்மையினர் கிறிஸ்தவர்களாகவே இருந்தனர். இதனால் முழுமையான கிறிஸ்தவ முறைப்படி விழா நடந்தது. 70 ஆண்டுகள் கடந்த பிறகு அனைத்து மதத்தினரையும் இணைக்கும் வகையில் விழா நடைபெற உள்ளது. இங்கிலாந்தில் தற்போது 39 லட்சம் இஸ்லாமியர், 10 லட்சம் இந்துக்கள், சுமார் 5.5 லட்சம் சீக்கியர்கள், 2,98,000 யூதர்கள், 2,73,000 புத்த மதத்தினர் என பல மதத்தினர் வாழ்கின்றனர். தற்போதைய பிரிட்டனின் பன்முகத்தன்மையை அரவணைக்கும் வகையில் மன்னர் மூன்றாம் சார்லஸ் விருப்பப்படி இந்த விதத்தில் முடிசூட்டு விழா நடைபெறுகிறது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் சன்னதி கடலில் சித்ரா பௌர்ணமியை ஒட்டி சமுத்திர ஆராத்தி பூஜை நடைபெற்றது. வேதநதி என்ற சன்னதி கடல் பகுதியில் சிவனடியார்கள் நடத்திய இந்த பூஜையில் சமுத்திர தேவிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பெண்கள் உட்பட ஏராளமான சிவனடியார்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஒட்டக்குளம் ஐயனார் மற்றும் செல்லத்தாய் அம்மன் கோயிலில் குதிரை எடுப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் சுடுமண்ணால் செய்யப்பட்ட காளை, யானை, குதிரை ஆகிய விலங்குகளின் சிலைகள், மேளதாளங்கள் மற்றும் வான வேடிக்கைகளுடன் கோயிலுக்கு ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டன. பின் கோயிலில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் ஏராளமானோர் கலந்து கொண்டு வழிபட்டனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே சமுத்திரம் பகுதியில் ஏரி வேலை செய்யும் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. 100 நாள் வேலை திட்டத்தில் அதிகாரிகள் பல்வேறு குளறுபடிகளில் ஈடுபடுவதாக கூறி அவர்கள் மறியலில் ஈடுபட்டனர். பின்னர் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து அனைவரும் கலைந்து சென்றனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே கோழி பண்ணைகளை மூட வலியுறுத்தி கோட்டாட்சியர் அலுவலகத்தை கிராம மக்கள் முற்றுகையிட்டனர். கோம்பை கிராமத்தில் பன்னீர்செல்வம் என்பவர் பிரம்மாண்ட செட் அமைத்து 30,000 பிராய்லர் கோழிகளை வளர்த்து வருகிறார். இந்த கோழி பண்ணையிலிருந்து வரும் ஈக்கள் தொல்லையால் தங்களால் நிம்மதியாக வாழ முடியவில்லை என கிராம மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். குழந்தைகளுக்கு அடிக்கடி நோய் பாதிப்பு ஏற்படுவதாகவும் கூறி கோட்டாட்சியரிடம் மனு அளித்தனர். சென்னையை அடுத்த தாம்பரத்தில் கலைஞர் நூற்றாண்டு விழா கபடி போட்டியை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். மாநில அளவிலான 38 மாவட்ட அணிகள் பங்கேற்கும் மாபெரும் கபடி போட்டி தாம்பரம் இரும்புலியூரில் உள்ள அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடத்தில் நடைபெறுகிறது. 3 நாட்கள் நடைபெறும் இப்போட்டியில் சுமார் 500 வீரர்கள் பங்கேற்று திறமைகளை வெளிப்படுத்துகின்றனர். இந்த நிகழ்ச்சியில் கட் அவுட் ஒன்று சரிந்து விழுந்து விபத்து ஏற்பட்டது. இதில் நல்வாய்ப்பாக யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை.
மதுரை மாவட்டம் முசிலம்பட்டி அருகே 50க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் அறுவடைக்கு தயாரான நெற்பயிர்களை காட்டுப்பன்றிகள் சேதப்படுத்தியதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். ஒரு ஏக்கருக்கு 35,000 ரூபாய் வீதம் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கும் விவசாயிகள் அரசு அதிகாரிகள் பார்வையிட்டு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் காட்டுப்பன்றிகள் வராமல் தடுப்பதற்கு வனத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவும் விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். கள்ளக்குறிச்சி பூமிநிலா தாயார் சமேத தில்லை கோவிந்தராஜ பெருமாள் கோயிலில் தேரோட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. தேரில் சுவாமியும் அம்பாள் எழுந்தருள தேர் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்தது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கோவிந்தா கோவிந்தா என கோஷம் எழுப்பி தேரை வடம் பிடித்து இழுத்தனர். மன்னார்குடி மாரியம்மன் கோயில் திருவிளக்கு பூஜையில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்று அம்மனை வழிபட்டனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் அருள்மிகு ஏழை மாரியம்மன் கோவில் 41ஆம் ஆண்டு சித்திரை திருவிழா தொடங்கி நடைபெற்று வருகிறது. 10 நாட்கள் நடைபெறவிருக்கும் திருவிழாவின் முதல் நாளான இன்று திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. 18ஆம் ஆண்டாக நடைபெற்ற சுமங்கலி திருவிளக்கு பூஜையில் மன்னார்குடி பகுதியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்றனர். தொடர்ந்து வரும் 12ஆம் தேதி பால்குடாவடி நிகழ்ச்சியும் 14ஆம் தேதி விடையாட்சி விழாவும் நடைபெற உள்ளன. சீர்காழி அருகே பூம்புகாரில் 15 ஆண்டுகளுக்கு பிறகு சுற்றுலாத்துறை சார்பில் இந்திர விழா நடத்தப்பட்டது. புகழ்பெற்ற சுற்றுலா தலமான பூம்புகாரில் சித்திரை முழுநிலவு நாளில் இந்திர விழா நடைபெறுவது வழக்கம். 15 ஆண்டுகளாக தடைபட்டிருந்த இந்திர விழா இந்த ஆண்டு சுற்றுலாத்துறை சார்பில் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. கொற்றவை பந்தலின் அருகே நடைபெற்ற விழாவில் தப்பாட்டம், நாட்டுப்புற கலை நிகழ்ச்சி, கிராமிய ஆடல் பாடல் நிகழ்ச்சி, சிலப்பதிகார நாட்டிய நாடகம், பொம்மலாட்ட கலைஞர்களின் கலை நிகழ்ச்சி ஆகியவை நடத்தப்பட்டன. விழாவில் கலந்து கொண்ட அனைத்து கலைஞர்களுக்கும் சான்றிதழ்களுடன் நினைவு பரிசுகளும் வழங்கப்பட்டன. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஸ்ரீ மகா பிரத்யங்கராதேவி கோயிலில் சித்திரை பௌர்ணமியை முன்னிட்டு மிளகாய் வற்றல் போட்டு பக்தர்கள் சிறப்பு யாகம் நடத்தினர். பக்தர்கள் திருஷ்டி நீங்கவும் செய்வினை, வில்லி, சூனியம், துஷ்டசக்திகள் விலகவும் வேண்டிக் கொண்டனர். பௌர்ணமி தினத்தன்று நடைபெற்ற பூஜைகளில் ஓசூர், கிருஷ்ணகிரி, பெங்களூரு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சேர்ந்த மக்கள் திரளாக பங்கேற்றிருந்தனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே தென்னங்குடி பாளையத்தில் வேளாண்மைத்துறை மற்றும் உழவர் நலத்துறை சார்பில் விவசாய பொருட்கள் கண்காட்சி மற்றும் கிராமிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. கண்காட்சியில் நாட்டு தக்காளி, சிவன் சம்பா அரிசி, தூயமல்லி, கருங்குருவை, பாரம்பரிய விதைகளான சூரியகாந்தி, அவரை உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டன. தொடர்ந்து நடைபெற்ற கலை நிகழ்ச்சி மூலம் விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது.